ஹலோ டைனோசர் முட்டை வீவர்ஸ், நான் தான் உங்கள் நவீன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைனோசர் முட்டை சேனலோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த 2020 டைனோசர் முட்டை சேனலில் 5 புது விஷயங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வாங்க போய் பார்க்கலாம். டைனோசர் முட்டை சேனலோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இந்த 2020 டைனோசர் முட்டை சேனலில் 5 புது விஷயங்கள் வந்து என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் 2019 செப்டம்பர் 1 வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்ல நல்ல வீடியோஸாக உங்களுக்கு வந்து போடணும், ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்புறம் நல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ்லாம் போடணும், அது பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து 115 சப்ஸ்கிரைபரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவாலையும் நீங்கள் கொடுத்த அந்த உத்வேகத்தாலும் தான் நான் இத்தனை நாள் வந்து என்னால் வர முடிஞ்சது, இத்தனை வீடியோஸும் போட முடிஞ்சுது. ஸோ 2019 மட்டும் கிட்டத்தட்ட 21 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 2020 இதுதான் என்னுடைய 2வது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து ஹேஷ்டேக் அன்டைட்டில் ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் எபிசோட். ஸோ அந்த 2019 வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு வந்து நிறையக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, என்னோடய வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து இன்னமும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ 2019 நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூ, 2வது ஒன்று வந்து ப்ராங்க் ஷோ, 3வது ஒன்று வந்து கண்டென்ட் வீடியோ, 4வது ஒன்று வந்து ஷார்ட் ஃபிலிம், 5வது ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ இந்த 5 வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். மூவி ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், ஸோ ப்ராங்க் ஷோ பண்ணியிருக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன், ஸோ இன்ஃபர்மேஷன் வீடியோவும் கொடுத்துருக்குறேன், கண்டென்ட் வீடியோ மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2020 புதுசாக 5 விஷயங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சேலஞ்ச் அக்செப்டடு, செகண்ட் ஒன்று வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் த வீக், தேர்ட் ஒன்று வந்து செலிப்ரிட்டி இன்டர்வியூ, ஃபோர்த் ஒன் வந்து கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன், ஃபிஃப்த் ஒன்று வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற 5 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து சேலஞ்ச் அக்செப்டட். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் சேலஞ்சிங்கான விஷயங்கள் வந்து எதுனாலும் கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை மிளகாய் சாப்பிட்றது. ஸோ எனக்கு ஒரு 50 பச்சை மிளகாய் சாப்பிட்டு கட்டு, 100 பச்சை மிளகாய் சாப்பிட்டு கட்டு அப்படிங்கிறது. 2வது ஒன்று வந்து 2 கையை விட்டுட்டு வண்டி ஓட்டு கட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு தலைக்கில நின்று தண்ணி குடி, 10 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு முழுகிரு. இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் எந்த விதமான சேலஞ்சு வேணாலும் கொடுக்கலாம். அது ரொம்ப கிரேசினஸாக இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ நீங்கள் எனக்கு எந்த விதமான சேலஞ்சு கொடுத்தாலும் சரி, அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணி அது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுவேன். அதுவே ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணணும், சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேலஞ்ச் கொடுக்குறீங்களோ அந்த சேலஞ்சை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை வந்து படித்து பார்ப்பேன். படித்து பார்த்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் உள்ளவங்க வந்து இந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்துக்கிறாங்க, நான் இதை வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் செஞ்சு காட்டுவேன். ஸோ இது அமெரிக்காவிலலாம் அதிக பேர் பண்ணுறாங்க, ஸோ சேலஞ்ச் அக்செப்டட்னு. ஸோ 2வது ஒன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த வீக்.
அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த வீக் என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கணும், இந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும், இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா வந்து அப்படியே குக்கரில் வச்சு ஹீட் பண்ணால் என்ன ஆகும், அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி மேலே ஆசிட் ஊற்றினா என்ன ஆகும், இல்லைன்னா முட்டையை வந்து ரொம்ப அழுகி போனதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்னலாம் வெளிவரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஓகே, இந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணணும்னா இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறதும், இந்த விஷயத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்த்து அதை வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட அப்லோடு பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போயிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் உள்ளவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணி அதில் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இது அமெரிக்காவில் அதிக பேர் பண்ணுறாங்க. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, செலப்ரிட்டி இன்டர்வியூ. செலப்ரிட்டி இன்டர்வியூனா எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு இது இருக்குது. ஒன்று, ஃபேமஸாக ரொம்ப ஃபேமஸானவங்களை போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ மூலயமா ஃபேமஸ் ஆகிறது. ஸோ ரெண்டு இது இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே பண்ணுவேன். ரொம்ப ஃபேமஸானவங்களையும் போய் இன்டர்வியூ பண்ணுவேன், இந்த இன்டர்வியூ மூலயமா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஆள் இருக்காங்கள அவங்களையும் போய் இன்டர்வியூ பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு இருக்குது. ஸோ யாரை வந்து இன்டர்வியூ பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதையும் நான் மென்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட நான் வந்து க்வெஸ்சன் கேட்டு வீடியோவாக கன்வே பண்ணி போடுவேன். ஃபோர்த்து நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன். கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன் என்னென்னா, உங்களுக்கும் எனக்கும் இடைப்படையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிறது. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், நீங்கள் என்கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் உங்ககிட்ட சொல்லி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை படித்து பார்த்துட்டு, இவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். அதுவே ஒரு வீடியோவாக ரெக்கார்டு பண்ணி நான் உங்ககிட்ட ஒவ்வொரு வாரமும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபிஃப்த்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிக்கிட்ட கேட்குறது. ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன மாதிரியான க்ரேஸியான ஆன்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஜாலியாக ஆன்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை நான் ரெக்கார்டு பண்ணி அதை ஒரு வீடியோவாக கன்வே பண்ணி உங்ககிட்ட அப்லோட் பண்ணுவேன். ஸோ எந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்கலாம், எந்த மாதிரியான டாபிக் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் எனக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நானும் போயிட்டு கேட்குறேன். ஸோ அதுக்கான அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த அஞ்சு விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் அக்செப்டட். நீங்கள் எனக்கு எந்த விதமான சேலஞ்சு கொடுக்கலாம் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்ககிட்ட போட்டு காட்டுவேன். எனக்கு கமெண்ட் பக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேலஞ்ச் அக்செப்ட்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த வீக். ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் பக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த வீக்னு போட்டு, அதையும் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். தேர்ட் ஒன்று செலிபிரிட்டி இன்டர்வியூ, போயிட்டு ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணுறது. ஃபோர்த் ஒன்று வந்து கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன், போயிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன கேட்குற நினைக்கிறத சொல்ல நினைக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் வந்து பப்ளிக் ஒப்பீனியன், எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்லாம் கேட்கலாம், அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை தான் நான் வந்து இந்த 2020 புதுசாக லான்ச் பண்ணுறேன், புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னவாக இருக்கும், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2020 எனக்கு மிகப்பெரிய நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு அளித்த 115 சப்ஸ்கிரைபரும், இதுக்கப்புறம் ஆதரவு அளிக்க இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.